அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். சியாமளா ராகவன் அவர்கள் எழுதிய சங்கரியின் பக்குவம் என்ற சிறுகதை தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். இந்த சிறுகதை 1964 வெளிவந்த ஒரு கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. கதைகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். ஆஃபீஸிலிருந்து வீடு திரும்பிய கணவனை கூட கவனிக்காமல் புடவை தலைப்பை தூக்கி செருகியபடி வேலை செய்து கொண்டிருந்தாள் சங்கரி. என்ன விசேஷம் சங்கரி? ஏற்பாடெல்லாம் பலமாக இருக்கே, ஓ சிநேகிதி யாராவது வர்றாங்களா என்று கேட்டேன். ஆமாம், உங்களுக்கு எப்பவும் என்னை பார்த்தா கேலிதான். இந்த கடிதத்தை படித்து பாருங்க என்றபடி மேஜை டிராயரை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்தாள். வாங்கி படித்தேன் நான். ஆமா, இதுக்கு என்ன? என் தம்பி நாராயண பம்பாயிலிருந்து அடுத்த வாரம் வர்றதா எழுதியிருக்கான். அதுக்கு போய் இத்தனை அமளியா என்றேன். பாவம், உங்க தம்பி 5 வருஷங்களுக்கு அப்புறம் வர்றான். அதுவும் அவனை கல்யாணத்தப்போ பார்த்ததுதான். அவனுக்கும் இப்ப குழந்தை குட்டின்னு ஆயிருச்சு. சரி சரி, நீ தான் உன் அருமை மைத்துனனு குடும்பத்தோட வரவேற்க தயாராகிட்டியே, அப்புறம் என்ன? இப்போ என்ன கொஞ்சம் கவனி என்றேன் நான். அம்மா, யாருமா வரா? சித்தப்பா வராரா? பம்பாயில் இருந்தா என்றான் விளையாட்டிலிருந்து திரும்பிய என் மகன் பாலு. டேய் பாலு, சித்தப்பா வர்றது இருக்கட்டும், அவங்க வரும்போது உன் அசட்டுத்தனத்தை எல்லாம் அம்பலப்படுத்திடாத, அதையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வச்சிரு என்றேன் நான். தன் மைத்துனன் வருவதாக எழுதியதிலிருந்து சங்கரி தரையில் கால் பாவாமல் ஓடி ஓடி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள். தன் சொந்த மாப்பிள்ளை வந்தால் கூட அவ்வளவு வரவேற்பு கிடைக்குமோ என்னவோ. சங்கரியின் கணவன் சர்மா எப்போதும் எதிலும் ஒதுங்கி போகும் சுபாவமுடையவர். எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் தான் உண்டு தன் பாடுண்டு என்றபடி வாழ்க்கை நடத்துபவர். அதிலும் அதிக விருப்போ வெறுப்போ அற்றவர். ஆனால் சங்கரி அப்படிப்பட்டவள் அல்ல. நாராயணன் வரும் அன்று அதிகாலையிலேயே சர்மாவை எழுப்பி ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைத்தாள். டாக்ஸி வரும் வரை அவர்களை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். நாராயணனும் அவன் குடும்பமும் வந்துவிட்டார்கள். வந்ததுதான் தாமதம். ஏ பாரதி, மச மசன்னு நிக்காத, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு செய்துக்கோ, குழந்தைகளுக்கு பசிக்கும், அடைச்சிக்கிட்டு போ என்று நாராயணன் தன் முதல் உத்தரவை மனைவி மீது பிரயோகித்தான். பாரதி, நீ குளிக்க போமா, நான் குழந்தைகளுக்கு உடுப்பு மாத்திட்டு சாப்பாடு கொடுக்கறேன் என்று சங்கரி சொன்னாள். அண்ணி, உனக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாம் அவளே செய்வா என்று நாராயணன் குறுக்கிட்டான். சங்கரிக்கு தூக்கி வாரி போட்டது. தாயில்லா பிள்ளையான நாராயணனை 5 வயது முதற்கொண்டு வளர்த்து ஆளாக்கியது அவள்தான். சிறு வயதில் 1 நிமிடம் கூட தன்னை காணாவிடில் அவன் அழ ஆரம்பித்து விடுவான். தான் எப்போதாவது பிறந்த வீட்டுக்கு சென்றால் கூட அவனையும் அழைத்து கொண்டுதான் போவாள் சங்கரி. ஊரில் அவள் சிநேகிதிகள் கூட அவளிடம் ஓ மூத்த பிள்ளை என்ன சொல்றான் என்று கிண்டல் செய்வார்கள். அவனோ இப்போது உனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று ஒரே வார்த்தையில் அடித்து சொல்லிவிட்டான். கூடத்தில் நாராயணனும் பாரதியும் பேசும் குரல் கேட்டது. ஆமா, நீ என்னத்தை சாதிக்கிற? நான் என்ன பண்ணட்டும், அண்ணி எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு வந்துடுறாங்க என்றாள் பாரதி. பிறகு குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா என்ன செய்வ? கணக்குப்படி மணிப்படி உணவு கொடுக்க அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் என்ன பண்ணட்டும், அவங்கள மீறி நான் எதுவும் செய்ய முடியுமா? ஆமா, நீ போய் அடுக்கலையில் ஒன்றும் அதிகமாக உழைக்க வேண்டாம். அவங்களுக்கு நல்ல பட்டிக்காட்டு உடம்பு, எதையும் சமாளிக்கும். நாம நம்மோட ப்ரோக்ராமை கவனிக்க வேண்டாமா? இன்னும் இங்கே எவ்வளவு இடங்கள் சுற்றி பார்க்க வேண்டியிருக்கு என்றான் நாராயணன். ஒவ்வொரு வார்த்தையும் டான் டான் என்று சங்கரியின் காதுகளில் ஒலித்தது. பேசாமல் உள்ளே வேலைகளை கவனிக்க சென்றாள். ஏமாற்றம் அவள் மனதை நிறைத்து நின்றது. மறுநாள் காலை பிருந்தாவனம் போவதாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான் நாராயணன். இதுபோலவே அவர்கள் இருவரும் குழந்தைகளுடன் டாக்ஸியில் போவதும் வருவதுமாக 1 வாரம் கழிந்தது. தம்பியின் குடும்பத்தை பார்க்க பாலுவுக்கு கூட கொஞ்சம் அதிசயமாக இருந்தது. என்னம்மா,
நம்ம வீடு ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங் மாதிரி இருக்கு என்று கிண்டலாக சொன்னான். நாராயணனின் போக்கு சங்கரிக்கும் அதிசயமாகத்தான் இருந்தது. ஆனால் அவள் வாய் திறந்து எதுவுமே சொல்லவில்லை. அவன் வந்தது முதல் இதுவரை தன் தமையன் அவர் குழந்தைகளுடன் உட்கார்ந்து சரிசமமாக பேசக்கூட இல்லை. தன் காரியமே கருத்தாக ஊர் சுற்றுவதிலும் தன் மனைவி குழந்தைகளுடன் குலாவுவதிலுமே காலத்தை கழித்தான். ஒப்புக்கு ஏதாவது கேட்டால் பதில் சொல்லுவான். அப்படி அவர்களிடம் பேசிவிட்டால் தன்னுடைய ஆபீசர் அந்தஸ்துக்கு ஏதேனும் குறைவு வந்துவிடும் என்று நினைத்தானோ என்னவோ. அவர்கள் ஊருக்கு திரும்பும் நாள் நெருங்க நெருங்க சங்கரியின் துக்கம் சொல்ல இயலாத அளவுக்கு அதிகரித்திருந்தது. ஆனாலும் எதையும் காண்பித்துக் கொள்ளாமல் மைத்துனன் குடும்பத்திற்கு தன் கடமை நின்று வாழ்வாமல் உபசரித்தாள் அவள். அவனுக்கும் அவன் மனைவி குழந்தைகளுக்கும் பல பொருட்களை வாங்கி பரிசளித்தாள். நாராயணன் இதெல்லாம் எதுக்கு என்று சொல்லிவிட்டு பின் அவற்றை ஏற்றுக்கொண்டான். ரயிலுக்கு எடுத்து போக நெய் மணக்க பூரிகள் பொறித்து பாத்திரத்தில் அடுக்கினாள். நாராயணனுக்கு சின்ன வயசிலிருந்து நெய் பூரினா உயிர் என்று அவன் மனைவி பாரதியிடம் சொல்லிக்கொண்டே அவற்றையெல்லாம் எடுத்து வைத்தாள். அதை கேட்ட பாரதி, ஐயோ இதையெல்லாம் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? ரயில்ல தான் எல்லாம் கிடைக்குமே, அதுவும் இல்லாம அவர் ஆறுன சாப்பாட்டை கையால கூட தொடமாட்டாரே என்றாள். அவள் சொன்னது நாராயணனின் காதிலும் விழுந்திருக்க வேண்டும். பாரதி, நீ ஏன் இதையெல்லாம் அவளுக்கு முன்னாலேயே சொல்லல என்று சத்தம் போட்டு கேட்டான். தான் ஆசையாக செய்த பூரிகள் கேட்பாரற்று கிடப்பதை கண்டதும் சங்கரியின் இதயத்தில் தாங்க முடியாத வேதனை நிறைந்தது. ஒரு வழியாக விருந்தினரை ஊருக்கு அனுப்பியாகிவிட்டது. சங்கரியின் பெண் உள்ளம் தாங்காமல் போய் சேர்ந்தவுடன் கடிதம் போடும்படி வற்புறுத்தி கூறி வழி அனுப்பினாள். ஆனாலும் ஒரு மாதமானது, அவர்கள் எதிர்பார்த்த அந்த கடிதம் வரவே இல்லை. அன்று மாலை சர்மா ஆபீஸிலிருந்து வந்ததும் சங்கரி அவரிடம் ஒரு கடித உரையை கொடுத்தாள். யாரு, நாராயண எழுதியிருக்கானா என்றபடி அந்த கடிதத்தை பிரித்தார் அவர். நான் பார்க்கல, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க என்றாள் சங்கரி. உன் இளைய மைத்துனன் வந்துட்டு போயிட்டான். இப்போ உன் மூத்த மைத்துனன் ராமு எழுதியிருக்கான். அவனுக்கு இந்த ஊருக்கே மாற்றலாகிருச்சான். குடும்பத்தோட இன்னும் 10-15 நாட்கள்ல வர்றானா. நம்ம எல்லாம் பார்க்க போறதுல ரொம்ப சந்தோஷம்னு எழுதியிருக்கான். அத்தோட அவனுக்கு ஒரு வீடு பார்க்கணும்னு எழுதியிருக்கான். சங்கரி பதில் எதுவும் சொல்லவில்லை. என்ன பதிலையே காணோம்? வேற வீடு ஒன்றும் பார்க்க வேண்டாம், இங்கேயே ஒன்னா இருக்கலான்னு உன் அண்ணி சொல்றான்னு எழுதட்டுமா என்று கேட்டார் சர்மா. மீண்டும் மௌனம். என்ன சங்கரி அப்படியே சிலையா நின்னுட்ட? நான் சொன்னது உன் காதுல விழலையா? நல்லாவே விழுந்தது. பாசத்தையும் பரிவையும் வாரி வாரி கொடுத்து புள்ள மாதிரி வளர்த்த இவனே இப்படி தலைகீழா மாறிட்டான். இவரை பத்தி நான் என்ன சொல்லணும்? முதல்ல தரகர்கிட்ட போய் வீட்டுக்கு சொல்லி வையுங்க என்றாள் சங்கரி. என்ன சங்கரி, நீ தான் பேசுறியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு என்றேன். ஏன், நானே தான் சொல்றேன். உலக நீதிக்கு ஏத்த மாதிரி சின்னவங்க மாறும்போது நாமும் அவங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்கறது அழகில்ல. அவங்க அவங்களுக்கு மனைவி குழந்தைன்னு வாழ்க்கை ஏற்பட்ட பிறகு அவங்களுடைய போக்கே ஒரு விதம்தான். தோளுக்கு மிஞ்சினா தோழன்கிற மாதிரி நாமே மரியாதையா விலகி நிக்கிறது தான் நியாயம் போல தோணுது என்று தன் மனதில் உள்ளதை கொட்டி விட்டாள் சங்கரி. அட அசடே, இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே. நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனப்பக்குவம் அடைய இத்தனை வருஷங்கள் ஆகியிருக்கு. எப்பவும் மனசை அலைய விடாம தாமரையில தண்ணீர் போல உறவு கொண்டாடிக்கிட்டு இருந்தா உன் மனசுல ஏற்பட்ட மாதிரி சஞ்சலமும் ஏமாற்றமும் அடையாம இருக்கலாம். நீ நாராயணன் கிட்ட அதிக ஆசை வச்சு அவன் உன்னை அலட்சியப்படுத்திட்டான்னு வருத்தப்படாமலும் இருந்திருக்கலாம். அவனையும் குறை சொல்றதுல நியாயம் இல்லை. இப்போ உலக வழக்கம் அப்படித்தான் என்று வேதாந்தம் பேசினார் சர்மா. கண்களில் தழும்பிய நீரை துடைத்தபடி உள்ளே சென்றாள் சங்கரி. கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.